ஸ்டூடெண்ட் மைசெல்ஃபி அம்பிகா டுடே நியூ சாப்டர் ஜாமண்டி சாப்டர் ஃபோர் பா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் டு அப்ளை ஆங்கிள்ஸ் அம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரைங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் அம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஏ ட்ரையாங்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு ஃபிகர் ஃப்ராம்டு பை த த்ரீ லைன் செக்மெண்ட்ஸ் இதுக்காக த்ரீ வெட்டீசஸ் த்ரீ சைட்ஸ் அண்டு த்ரீ ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கல்னாலே உங்களுக்கு தெரியும் த்ரீ லைன்ஸ் செக்மெண்ட்டை ஜாயின்ட் பண்ண க்ளோஸ்டு ஃபிகர் ஸோ இப்போ இதில் த்ரீ ஆங்கிள் இருக்குது ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி த்ரீ சைடு இருக்குப்பா ஸோ இப்போ ட்ரைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பேஸ்ட் ஆன் சைட்ஸில் த்ரீ டைப்ஸு பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸில் த்ரீ டைப் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அப்படின்னா இந்த பக்கம் சைடு இருக்கு இல்லையா ஈக் த்ரீ சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் எட்டர் ட்ரையாங்கிள் டூ சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள் த்ரீ சைடோட மெஷர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஸ்கேலான் ட்ரையாங்கிள் பேஸ்ட்ன் ஆங்கிள்ஸ் இப்போ அக்யூட் ஆங்கிள் டு triangle, உங்களுக்கு தெரியும் ஜீரோ டு நைன்டி டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நைன்டி டிகிரி இப்போ அப் டியூஸ் ஆங்கிள்னால் மோர் தென் நைன்டி பிலோ ஒன் எயிட்டி அப் டியூஸ் ஆங்கிள்டு obtuse இப்போ அப் டியூஸ் ஆங்கிள்டு right angle நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி பார்க்கலாம் இப்போ ரைட் இந்த பிளேஸில் கண்டிப்பாக நமக்கு நைன்டி டிகிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் டேர்மில் படித்தது இன்னொரு ரீக்கப் சொல்லித்தரேன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்போதுமே சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி அங்கிள் ஏ பிளஸ் பி சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் இ ட்ரையாங்கிள் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஒரு ட்ரையாங்கிளோட த்ரீ சைடு த்ரீ ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ ஒன் எயிட்டி டிகிரி இருந்தால் தான் உங்களால் ட்ரையாங்கிள் டிரா பண்ண முடியும் இப்போ கோ டு எக்ஸைஸ் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபஸ்ட் கொஷின் கேன் தேர்ட்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி அண்டு நைன்டி டிகிரி பி த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஸோ இப்போ இங்கே கிவ்வன் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் முதல்ல த்ரீ ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி வந்துச்சுன்னா

அந்த மிஸ்ஸிங் ஆங்கிளை நீங்கள் ஃபைன் பண்ணணும் question, கொஷின் ஆங்கிள் e, F, G கொடுத்துருக்காங்க இதில் ஜிங்கிற வேல்யூக்கு வேலுவுக்கு ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஆங்கள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஃப் பிளஸ் ஆங்கிள் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் இனியா ட்ரை ஆங்கிள்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா த்ரீ ஆங்கிள் ஆட் பண்ணால் வரும் ஸோ அப்போ அதில் ஒன் ஆங்கிள் மிஸ்ஸிங் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாரும் அங்குள் இ

ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸும் கேட்பாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸுன்னு கேட்டாலும் சேம் மாடல் தான் கொஷின் நம்பர் டூ ஹோம் கொஷின் நம்பர் த்ரீ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கப்பா இங்கே ஆங்கிள் எக்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ஆங்கிள் இசட் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆங்கிள் ஒய் அப்படிங்கிறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சிம்பிளை க்ளூவாக வச்சு நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இப்போ ஆங்கிள் ஒய் வந்து நைன்டி டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணும் இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்போ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி த்ரீ ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன் எயிட்டி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சைடில் ரைட் பண்ணிக்கோங்க ஸோ டொண்ட்டி நைன் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் வந்து நைன்ட்டி ரைட் ஆங்கிள் ட்ரைஆதினால இசட் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே ரைட் பண்ணுங்கள் டொண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி எக் ஃபைண்டு the வேல்யூ ஆஃப் X தானே அப்போ X மட்டும் இங்கே வச்சுட்டு 120 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஒன் 2x அப்போ டூ 60 x ஈக்குவல் டு ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் சிக்ஸ்டி எக்ஸஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிவைடட் பை டூ எக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டி கே கேன்ஸ் 30 பை டூ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூவால் சிக்ஸ்டியை கேன்சல் பண்ணும்போது தேர்ட்டி வரும் ஆன்சர் ஸோ எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி ஆங்கிள் கேட்கலப்பா இங்கே ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குல்லையா ஆல்ரெடி நமக்கு அங்கே எக்ஸோட வேல்யூ தெரியும் அங்கே ஒய்யோட வேல்யூ தெரியும் இசட் மட்டும்தான் தெரியாது இங்கே எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த கொஷனில் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரி ஆப்ஷன் ஃபோர் ஸோ சேம் மாடல் ஆங்கிள் எல் ஆங்கிள் கே அங்கிள் ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி அவங்கள் எல்லுக்கு நேராக த்ரீ எக்ஸு அங்கு கே இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் டூ அங்கு ஜே இஸ் ஈக்குவல் டு எக்ஸு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் லைக் டர்ம்ஸ் இல்லையா நீங்கள் ஒன் ஒன் டூவோட போய் த்ரீ ஆட் பண்ணக்கூடாது த்ரீ எக்ஸோட எக்ஸை தான் ஆட் பண்ணணும் ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒன் டூ இஸ் ஈக்குவல் ஒன் எயிட்டி ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இந்த ஒன் ஒன் டூ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன் ஒன் டூ ஸோ ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்கோல் டு சிக்ஸ்டி எயிட் எக்ஸ் இஸ் டு சிக்ஸ்டி எயிட் டிவைட் பை ஃபோர் ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்போ மல்டிபிள் இருக்கிற எக்ஸ் இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும் ஸோ இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு சிக்ஸில் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ரிமைனிங் டூ செவன் ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் ஸோ எக்ஸோட வேல்யூ செவன்டீன் எக்ஸோட வேல்யூ செவன்டீன் கொஷின் நம்பர் ஃபைவ் சேம் டைக்ராம் தான்ப்பா ஆனால் வந்து இந்த டூ சைடில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கான க்ளூவாக இருக்கலாம் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டூ ஈக்குவல் சைட்ஸ் அப்போ ஆங்கிள் ஆப்போசிட்ஸ் டூ ஈக்குவல் சைடு இந்த டூ சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த டூ சைடோட ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆங்கிள் ஆர் ஆங்கிள் எஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இப்போ ஆங்கிள் ஆரோட வலி த்ரீ எக்ஸ் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ டிகிரிப்பா செவன்டி டூ ஆங்கிள் எஸ் வந்து த்ரீ எக்ஸு ஆங்கிள் டி வந்து த்ரீ எக்ஸு ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸு சிக்ஸ் எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி நான் இப்போதும் சொல்லியிருக்கேன் லைக்ஸ் டேம் லைக்ஸோடு தான் ஆட் பண்ண முடியும் இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செவன்ட்டி டூவோ த்ரீயோடு ஆட் பண்ண முடியாது இந்த எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எக்ஸோடு தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் எயிட்டி இந்த ப்ளஸ் செவன்டி டூ இந்த சைடு வரும்போது மைனஸ் செவன்ட்டி டூ சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் நாட் எய்ட்டு லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் நாட் எய்ட்டு ஸோ so, இப்போ X இக்குவல் டு சிக்ஸு டிவைடில் வந்துடும் ஒன் நாட் எயிட்டை சிக்ஸால் கேன்சல் பண்ணும்போது எயிட்டின் டிகிரி கொஷின் நம்பர் சிக்ஸ் அண்ட் வந்து ஹோம் ஒர்க்க்பா செகண்ட் ஆப்ஷனில் கொஸ்டின் நம்பர் சிக்ஸும் செகண்ட் கொஷினில் ஆப்ஷன் சிக்ஸும் எய்ட்டு ஹோம் ஒர்க்கு கொஷின் நம்பர் செவன் இங்கே நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரைஆங்கிள் சிம்பிள் கொடுத்ததுனால நான் இங்கே நைன்டி டிகிரி எடுத்திருக்கேன்ப்பா ஸோ இப்போ ஆங்கிள் டி ஆங்கிள் யூ ஆங்கிள் வி ஆட் பண்ணும்போது ஒன் எயிட்டி T வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் யூவோட வேல்யூ நைன்ட்டி டிகிரி வியோட வேல்யூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன்ட்டி ஸோ நைன்ட்டிலேருந்து சிக்ஸ் லெஸ் பண்ணும்போது 84 ஃபோர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் எயிட்டி மைனஸ் எயிட்டி ஃபோர் ஃபோர் எக்ஸ் இஸ் நீங்கள் லெஸ் பண்ணி பார்த்தா சைடில் ரஃப் ஒர்க் நைன்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் எப்படி ஃபோர் டிவைடில் வந்துச்சு இங்கே மல்டிப்ளை இருக்குது இங்கே வரும்போது டிவைட் ஆயிடும் ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்வல் டு ஃபோரால் நைனை கேன்சல் பண்ணும்போது ஃபோர் டூ சார் எயிட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் ஒன் ஸோ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்வல் டு டொண்ட்டி ஃபோர் டிகிரி எக்ஸ்எஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி கொஷின் நம்பர் ஃபோர் கொஷின் நம்பர் ஃபோரில்

ட்ரையாங்கிள் டிஓசி அண்ட் தென் செகண்ட் ட்ரையாங்கிள் ஃபைண்டு த ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியையும் ஃபைண்ட் பண்ணணும் இன் ஏ ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் டிஓசி ஆப்போசிட் அப்போ இந்த டூ ட்ரையாங்கிளும் ஆப்போசிட் சைடில் இருக்குது ஸோ த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ அதனால் ட்ரையாங்கிள் ஏஓபி இந்த ஓங்கிற ஆங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது இல்லையா ஸோ அதான் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இந்த பிளேஸை நான் வந்து ஒய் அப்படின்னு பண்ணுறேன் ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒய் இந்த ட்ரையாங்கிளையும் உங்களுக்கு ஒய் வரும் ஸோ ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆங்கிள் டிஓசி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ இப்போ ஆங்கிள் ஏஓபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி நீங்கள் ஆங்கிள் ஓன்னு போடாமல் ஆங்கிள் ஏஓபின்னு போட்டுக்குங்க நம்ம எப்போது இங்கே என்ன வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆங்கிளாக ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் ஸோ இப்போ இங்கே கன்ஃப்யூஸ் ஆகுங்கிறதுனால டோட்டலாக ஏஓ பி நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஏஓ பி அப்படின்னு சொன்னாங்கன்னா சென்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இப்போ ஆங்கிள் சென்டரில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு ஆங்கிளாக இருக்கும் ஏ பி ஏஓபி கொடுத்துருக்காங்களா ஏயோட வேல்யூ த்ரீ எக்ஸ் பியோட வேல்யூ டூ எக்ஸ்

அப்போ ஈக்குவல் பண்ணும்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டென் ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்குங்க ஸோ இங்கே எனக்கு பிளேஸ் இல்லை நீங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு ப்ளேஸில் கூட எழுதிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இருக்குல்லப்பா இதுக்கப்புறம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற ஈக்குவேஷனை நீங்கள் அந்த இடத்துல ஈக்குவல் பண்ணணும் இல்லையா அந்த லைனை அந்த இடத்துல ரைட் பண்ணிக்குங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஆயிடும் ஒய் ஒய் கேன்சல் ஆகிருப்பா அப்போ ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவிடட் பை ஃபைவ் எக்ஸஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எக்ஸஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபைண்டே அங்கிள் ஏ அண்டு பி அங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ டொண்ட்டி ஆன்சர் வந்து சிக்ஸ்டி அங்கு பி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஸோ அங்கு ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி அங்கு பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி கொஷின் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுட்டுப்பா அங்குள் ஏ ஆங்கிள் என் ஆங்கிள் ஜி ஆங்கிள் எல் ஆங்கிள் ஈ ஆங்கிள் எஸ்ஸோட ஆட் பண்ணால் டோட்டல் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க இதில் நான் சின்ன க்ளூ தரேன் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து ஆங்கிள் ஏஇஜி இந்த ஏஇஜி ஒன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் எஸ்எல்என் ஆங்கிள் எஸ்எல்என் இந்த ட்ரையாங்கிள் ஆகும் டூ ட்ரையாங்கிள் இருக்குது அப்போ உங்களுக்கு ஸோ இப்போ ஒன் ட்ரையாங்கிளுக்கு த்ரீ ஆங்கிள் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி அப்போ டூ ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கும் சேம் ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் ஆங்கிள் ஏ ஸோ இது எல்லாமே ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் இல்லையா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஆங்கிள் ஏவும் இருக்குது ஆங்கிள் என் இருக்குது ஆங்கிள் ஜி இருக்குது ஆங்கிள் எல் இருக்குது அங்கு இ இருக்குது எஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணி தான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஆங்கிள் ஏஇஜி ட்ரையாங்கிள் ஏஇஜி ப்ளஸ் ட்ரையாங்கிள் எஸ்எல்என் அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு டேரக்டாகவே ஒன் எயிட்டி போட்டுக்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஆட் பண்ணும்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி